வணக்கம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பும் துவரம் பருப்பை வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்னென்னலாம் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னா, ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு, தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இந்தளவுக்கு புளி, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். இதை வந்து இது தேங்காய் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லி தழையை வந்து அரைச்சி ஊற்றிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார். அதனால் நம்ம இதோடு சேர்ந்து இதையும் அரைச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம அந்த இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு. இப்போ கடுகும் வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம், 2 மிளகாய் வந்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த வேக வச்ச பருப்பையும், இப்போ பாருங்க நம்ம அந்த வறுத்ததெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த மசிச்சு வச்ச பருப்புல கலந்துக்கலாம். பாருங்க, நம்ம வேக வச்ச பருப்போட அரைச்சி வச்சது நம்ம வந்து ரெண்டு கலந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது வெங்காயம் வந்து வதங்கின அப்புறம் இதை நம்ம ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிடலாம். நம்ம இந்த பருப்பு தண்ணியில் தான் வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க, அதையும் நம்ம இதை சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே கலந்தாச்சு. சாம்பார் வந்து நம்ம மூடி வச்சுருவோம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி பழத்தை வந்து மசிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே கலந்துக்கலாம். இது வந்து அந்த சூப்பராக டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் இது பண்ணிவிட்டு இது கலந்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு. சூப்பராக நல்ல வாசனை வருது, நல்லாயிருக்கு. நம்ம ஸ்டவ் இப்போ வந்து இது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்ம சாம்பார் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாம்பாரெல்லாம் விட இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ஜிஜே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.